பிரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அதிதிநாசேதவே திரைமயாய திரிகுணாத்மனே வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து அந்த இதோடு நிறுத்தினோம் அந்த வைஷம்பாயனன் வந்து அவங்ககிட்டேருந்து தப்பிச்சுண்டு அந்த மூலதேஷம் அவிஷம் அதோடு நிறுத்தினோம் இல்லையா தமால மூல மூலதேஷம் அவிஷம் அதோடு நிறுத்தினோம் அவதீரியச்ச

இப்ப என்ன கான்டெக்ட் அவன்கிட்டேந்து அந்த சபரன் கிட்டேந்து தப்பிச்சுண்டு அந்த அந்த தமால விட்டபினக பினக மூலதேஷம் அவிஷம் இப்போ வந்து அவன் வந்து எங்க இருக்கான் அந்த ஜரத் சபரன் எங்க இருக்கான்னா மரத்து மேல இருக்கான் இல்லையா சோ அவதீரியச்ச சக தேன சமையன க்ஷிதிதல விப்ரகீரணான்னு சரி சக சகங்கிறது இந்த சபரக அந்த விருத்த ஷபரகை அவதீரியச்ச மரத்திலேருந்து இறங்கி சமயேன அதே டைமில் என்ன அப்படின்னா க்ஷிதிதலை இறங்கின உடனே நடத்தோம் க்ஷிதி தலை விப்ரகீரணான்னு க்ஷிதித்தலம்னா பூத்தலம் தரையில் கிரவுண்டில் விப்ரகீரணான்னு அப்படின்னா பரவி இருக்கிற ஆறு எக்கச்சக்கமாக இருக்கின்ற அந்த இது வந்து அந்த சுகசிசுனுக்கு போகிறது சரியா ஸோ விப்ரகீர்ணான்னு சுகசிசுன்னு தானு விப்ரகீர்ணான்னு சுகசிசுன்னு சம்ஹிருத்திய அந்த கீழே பரவியுள்ள அந்த கிளியினுடைய குட்டிகள் குஞ்சுகள் அவைகளை சம்ஹிருத்திய சேர்த்து அநேக லதா பாஷ சம்யதான்னு ஆபத்திய பருணப்புட்டே அதித்வரித்த கவனக அதாவது அநேக லதா பாஷ லதாங்கிறது கொடி அந்த கொடியை வந்து பாஷம்னா கயருன்னு அர்த்தம் அந்த லத்தையை வந்து ஒரு கயறு மாதிரி யூஸ் பண்ணி சம்மியத்தான் அதில் கட்டி எதை இந்த குஞ்சுகளை மேலும் என்ன பண்ணால் பருணப்புட்டே ஆபத்திய முதல்ல வந்து கயத்தால் கட்டினா கயிறுங்கிறது என்ன அங்கே அங்கே இருக்கிற அந்த கொடிகள் அந்த கொடியை பிச்சு அந்த கொ அதை வந்து கயிறாக யூஸ் பண்ணி அந்த சுகசிசுன்னு அந்த இதனுடைய கிளியினுடைய குஞ்சுகளை அந்த கயிறினால் முதலில் கட்டினான் அதை கத் கட்டினப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா பருணப்பூட்டே ஆபத்திய பரணப்பூட்டம்ங்கிறது பரணத்தினால ஆன ஒரு தொன்னை பூட்டம்னா ஒரு பேக்கெட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த தொன்னையில் ஆபத்திய அதில் போட்டு இந்த கட்டின குஞ்சுகளை அந்த தொன்னையில் போட்டுண்டு அதித்வரித்த கவனஹ ரொம்ப ரொம்ப ஒரு வேகம் வேகமான ஒரு கவனம்னா அவனுடைய மூமெண்ட் அவன் அங்கேருந்து கிளம்புறான் சேனாபதி கதேன ஏவ வர்தமனா தாம் திஷம் அகச்சது ஸோ சேனாபதி போன அதே வர்த்தமனா வர்த்தமான வர்த்தம்கிறது உங்களுக்கு மார்க்கம் அதே வழியினால் தாமேவதி அகச்சது திக்குக்கு போறது அது ஸ்திரீலிங்கம் தாமேவ திசம் அகச்சது அந்த திக்கை அவன் வந்து அந்த திக்குல சென்றான் எந்த திக்கில சென்றான் அப்படின்னா சேனாபதியை பின்தொடர்ந்து அந்த திக்கில் அவன் சென்றான் சரியா மேல படிக்கலாம்

ால் என்ன எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அந்த விரத்த சபரன் அங்கே போயிட்டான் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா லப்த ஜீவித ஆசம் அதாவது ஜீவிதசிய ஏன சக தம் கிடைக்கப்பட்ட அந்த ஜீவனம் அதோடு இருக்கின்ற நான் என்னது பிரத்யக்ர பித்ருமரண சோக சுஷ்க ஹிருதயம் பிரத்யக்ரம்னால என்னது தற்காலம் இப்பொழுது நிகழ்ந்தன்னு அர்த்தம் இப்பொழுது நிகழ்ந்த மரணம் அப்பாவினுடைய மரணம் அந்த மரணாத்து உண்டாகின்ற ஒரு சோகம் அந்த சோகத்தினால் சுஷ்ககா ஹிரதய ரொம்ப அந்த சோகத்தினால் ரொம்ப காய்ந்து போன இது ஹிரதயம்ங்கிறது இல்லை அந்த சோக்கத்தினால ரொம்ப ஒரு என்னது எப்பவுமே வந்து உங்களுக்கு ஆர்திரம் ஈரம் அப்படிங்கறது கம்பேஷன் அதுக்கு யூஸ் பண்ணிப்பான் இந்த இடத்துல சுஷ்கம்ங்கிறது வெறுத்து போன ஒரு அர்த்தத்தில் சோ அப்பா வந்து தவறி பேட்டா அதனால ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருந்த காரணத்தினால் ரொம்ப ஒரு வருத்தத்தோட இருக்கின்ற ஒரு ஹயத்தோட இருக்கின்ற எண்ணெய் அதுக்கப்புறம் நான் என்னது அப்படின்னா அதி தூர ஆபாத்தாத்து ஆயாசித்த சரீரம் ரொம்ப தூரத்திலேந்து ஐஃபெல் ஒரு மேலேருந்து இருந்து அது அப்பாவோட அந்த அரவணைப்புல அந்த இந்த பரணங்கள் மேல விழுந்ததுன்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல சோ அதி தூரா பாத்தாத்து ரொம்ப தூரத்திலிருந்து விழுந்த காரணத்தினால் என்ன ஆயாசிதம் சரீரம் அந்த சரீரமானது ரொம்ப ஒரே ஒரு பரிசிராந்தம் ஒரு கிளேசத்துக்கு உண்டாக்கப்பட்டது அந்த சரீரம் அப்படி இருக்கிற மாம்து சுகசாவகம் நானானவன் சந்திராச ஜாதா சர்வாங்க உ சர்வ சர்வாங்க உபதாபினி பலவதி பிபாசா பரவஷம் அகரோது அப்படி இருக்கின்ற நான் சந்திராசாசா சந்திராசம் அப்படின்னாலே பயம் பயத்தினுடைய ஒரு அதிசயம் பயத்தினுடைய ஒரு ஜாஸ்தியான ஒரு பயம் அதனால ஜாதா உண்டான சர்வாங்க உபதாபினி ஃபுல் சரீரமும் சர்வாங்கம் உபதாபினி அப்படின்னா ஃபுல் சரீரமும் ஒரு ஒரு பீடா ஒரு கஷ்டத்துக்கு ஒரு பெயின்ல இருக்கோம் நான் அப்படி என்னை பலவதி பூயசி பிபாசா பரவசம் அகரோது இந்த பலவதி பிபாசாவுக்கு போர்து பிபாசானா தஸ்டின்னு அர்த்தம் பார்த்து மிச்சா பிபாசா தண்ணி குடிக்க வேணுங்கிற ஒரு ஆசை ஸோ அது பிபாசாங்கிறது அந்த பிபாசாங்கிறது பலவதி ரொம்ப பலம் பொருந்திதான அந்த தாகம் என்கிற ஒரு தன்மை பரவசம் அக்கரோத்து மாம் அதாவது பரவசம் அக்கரோத்து அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி ஆக்கிடுது என்ன புரியுதா இந்த மாதிரி அப்பா போயாச்சு சுஷ்க ஹதயம் மேலேந்து விழுந்ததுனால உடம்புல வந்து ஒரு சிரமம் அதுக்கப்புறம் ஒரு கேதம் இது எல்லாம் இருக்கும் பொழுது நான் வந்து என்னது என் வஷத்தில் நான் இல்லை பரவஷம் நான் ஆயிட்டேன் அப்படின்னா ஐ மீன் நீட் ஆஃப் சம்திங் ஐ மீன் நீட் ஆஃப் வாட்டர் டு ப்ரிங் டவுன் மை டஸ்ட் அதுதான் पठम् अनया च कालतलया सुदूरम् अतिக்ः सः वापकृत् इति परिकल्प्य किंचित्

ஆ என்ன அனையாச்ச கால இந்த ஒரு சமயத்தில் என்ன அப்படின்னா சுது அதாவது இந்த சமயத்தில்னா இதுதான் உகந்த சமயம் நான் வந்து நான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த தமால விரக்ஷத்தினுடைய மூலபாகத்துல ஒழிஞ்சுட்டு இருக்கேன் அவன் இப்பதான் மரத்துலேந்து இறங்கி போயின்ட்டு இருக்கான் அந்த குஞ்சுகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிபாசா குழாவா நான் இருக்கேன் அப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் என்ன இந்த சமயத்தினால் என்ன அப்படின்னா சுதூரம் அதிக்கிராந்த சக பாப்ப கிருத்து பரிகலைய அந்த பாப்ப கிருத்து பாபம் கரோத்தி அந்த பாப்ப அந்த சபரனுக்கு போகிறது அந்த சபரனானவன் பாபகாரி பாப்பத்தை செய்ய செய்யறவன் அப்படி இருக்கின்ற சக சபர சுதூரம் அத்திக்ராந்த இது பரிகலைய அவன் வந்து கொஞ்ச தூரம் போயிட்டான் அப்படின்னு நான் வந்து அசியூம் பண்ணிட்டு கிஞ்சித் உன்னமித கந்தரக கொஞ்சம் மேல கந்தரகான கழுத்து கிரீவா பாகம் தன்னுடைய கந்தரகான தோள்பட்டன்னு அர்த்தம் இந்த இடத்துல அதனுடைய தலைன்னு வச்சுக்கலாம் கிஞ்சித் உன்னமித்த கந்தரக கொஞ்சம் கொஞ்சம் மேலே தூக்க தூக்கப்பட்ட கழுத்தோடு இருந்து கொண்ட நான் பயசகிதையா ரொம்ப பயத்தோடு கூட திருஷா திசக அவலோக்கிய என்னுடைய கண்களினால் திசக திக்குகளை அவலோக்கிய பார்த்து விட்டு சரியா பார்த்து கொண்டு பா பார்த்து விட்டு அபி சலதி புனக பிரதிநிவத்தக ஈதி அதாவது அங்கே வந்து ஏதாவது ஒரு புல் அசைஞ்சா போகிறோம் அபி சலத்தி ஒரு சின்ன புல்லு வந்து காற்றுக்கு அசைஞ்சா கூட போகிறோம் எனக்கு என்ன பயம் அதாவது பய சகிதையாக பயத்தோடு இருக்கின்ற நான் அந்த பயத்துக்கு வந்து என்ன சொல்றார் அப்படின்னா திருணேபி ஜலதி ஒரு சின்ன புல்லு வந்து காத்துக்கு அசஞ்சா கூட புனக பிரதிநிவத்த ஐயோ போன இந்த சபரன் திரும்பி வந்துட்டானோ அப்படிங்கிற ஒரு பயம்ங்கிறது எனக்கு இருந்தது இது தமேவ பதே பதே பாபகாரினம் உட்பிரேட்சமான இது என்று தமேவ பாபகாரணம் பதே பதே உற்பமான அந்த பாப்பம் செய்த அந்த சபரனையே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நான் வந்து ஒவ்வொரு அடி எடுத்துக்கு வைக்கும்போதும் ஏதோ ஒரு அசைவு ஏதோ ஒரு சப்தம் ஏதோ ஒரு சேஞ்ச் அங்கே நடந்ததுன்னா கூட அந்த சபரனானவன் சபரன் திரும்பி வந்துட்டானோ அப்படின்னு உற்பமான அதையே சம்பாவையன்னு அதையே நினைத்துக்கொண்டு நிஷ்கிரம் நிஷ்கிரமிய வெளிவந்துட்டோ தஸ்மாத்து தமால தருமூலாத்து நிஷ்கிரமிய ஓகேவா அந்த சமால விருஷத்தினுடைய மூலத்திலிருந்து நிஷ்கிரமிய வெளிவந்து சலீல சமீபம் சர்த்தும் பிரயத்னம் அகரவம் அந்த சலீல சமீபம் அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு சர்த்தும்னா கந்தும்னு அர்த்தம் போகிறதுக்கு பிரயத்னம் அகரவம் பிரயத்தனத்தை நான் செய்தேன் அப்புறம்

என்னுடைய பட்சங்கள் வந்து இன்னும் வரல ந அப்படி இருக்கின்ற ந அதிஸ்திர சரண சஞ்சார சஞ்சாரஸ்ய பட்சங்கள் இல்லை இன்னும் வந்து எனக்கு ஸ்திரமா பூமியில காலால் நடக்கிற சஞ்சாரமும் எனக்கு வந்து ஸ்திரமா இல்லை அதனால அப்படிப்பட்ட க அதாவது இது எல்லாமே அந்த மம அபூத் மனசி அந்த மமாவுக்கு போகிறது இந்த ஷஷ்டி எல்லாமே சரியா அப்படி இருக்கின்ற மம மனசி அபூத்து என்னுடைய மனதில் இந்த மாதிரி ஒரு சிந்தனா இரு சிந்தனம் இருந்தது அப்படின்னு சொல்ல போகிறது அப்புறம் அது என்ன சிந்தனம்ங்கிறது அடுத்த பேரகிராஃபை ஸோ அஜாத பக்ஷத்தையா நான் அதிஸ்திரத்தர சரண சஞ்சாரஸ்ய உண்டாகாத பக்ஷம் அஜாத்தௌ யௌ பக்ஷௌ தயோகோ பாவாக அஜாத்த தயா அஜாத்த பக்ஷத்தையா எதுக்கு உண்டாக உண்டாகலையோ அப்படி இருக்கின்ற அந்த காரணத்தினால் நான் ஸ்திரதர சரண சஞ்சாரஸ்ய ஸ்திரமாக பூமியில் அதால் நடக்க முடியல நடக்க முடியாத காரணத்தினால் முகுர் முகு முகேன பதத்தக அதாவது திருப்பி திருப்பி முகேன பதத்தகை அப்படின்னா அதனோட முகம் வந்து மூஞ்சியில் தரையில் படுறதுன்னு சொல்லலாம் இல்லைனா முகங்கிறது அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி ஸோ வந்து கீழே பேஸு சரி இல்லைன்னு வச்சுக்கோங்கோ மேலே கவுந்துருமோனோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து இன்னும் சரணம் சரணஸ்திரம்ங்கிறது வரலை அந்த நடக்கிறதுங்கிறது ஒன்றும் சரியாக வரல வராத காரணத்தினால் அதனால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழருது அப்படி பதத்தகா மம அங்கே போய் சேரணும் முகுஹு திரியங் நிபந்த் நிபந்த் நிபதந்தம் ஆத்மானம் ஏகையா பக்ஷபால் பால்யா சந்தாரயத்தக ஸோ முகுஹூ திரியங் நிபத் நிப நிபதந்தம் முஹுஹு அப்படின்னு முகு அப்படிங்கிறது திருப்பியும் முக்கேன பதத்தக அதுக்கப்புறம் முகுகுங்கிறது வாரம் வாரம் திரும்பி திரும்பியும் திரியக்கு நிபத்தந்தம் திருப்பியும் வந்து நான் வந்து விழுந்துட்டுருக்கேன் அப்படி அப்படி விழுது விழுந்து விழுகிற ஆத்மானம் என்னை கே ஏகையா பக்ஷபால்யா ஒரு பக்ஷத்தினால் என்ன பக்ஷபால்யா பால்யா ஒரு பட்சத்தால சந்தாரயத்தம் அப்படிங்கிறது நான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் விழாம ஒரு பட்சத்தினால நான் வந்து என்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்படி இருக்கின்ற மம அபூத்து மனசி அதுக்கப்புறம் கிருதி தல சம்சர்ப்பண பூமியில் நடந்து எனக்கு ஏன்னா நான் வந்து குஞ்சு இத்தனை நாள் அப்பாவினுடைய அரைவனை அரவணைப்பில் வாழ்ந்தாச்சு நான் ஒன்றும் மரத்துலேருந்து இறங்கி பறக்க ஆரம்பிக்கலை பறக்கவே ஆரம்பிக்கலை நடக்கவும் ஆரம்பிக்கலை அப்படி இருக்கின்ற எனக்கு கிருதி தல சம்சர்ப்பண ஸ்ரமாதுரசிதி தலம்ங்கிறது பூமி பூமியில் சம்சர்ப்பணம் அப்படிங்கிறது கமனம் அந்த கமனே ஸ்ரமக அதில் அந்த நடப்பதில் ஒரு ஆதுரக ஆதுராகனா கஷ்டப்படுறது சிரமத்தினால் ஒரு கஷ்டம் அப்படி இருக்கின்ற மம அதுக்கப்புறம் அனபியாசவாத் ஏகமபி தத்வா பதம் அனவரக்கம் அனவரத்தம் உன்முகசிய அத் வசாத்து எனக்கு வந்து அபியாசங்கிறது இல்லை எங்கள் அப்பாவோ அம்மாவோ உயிரோடு இருந்திருந்தானா எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பா எப்படி நடக்கணும் எப்படி பறக்கணும்னுட்டு அந்த ஸ்டேஜில் அம்மாவும் போயாச்சு இப்போ என்னோடய அப்பாவும் போயாச்சு அதனால வசாத்து அப் பழக்கம் இல்லாத காரணத்தினால் வசாத்து ஏகமபி தத்வா பதம் ஒரு பதத்தை வச்சுட்டும் அனவரதம் உன்முகசிய நான் வந்து என் தலையை வந்து இப்படி தூக்கிக்கிறேன் அப்படின்னா அம் ஜஸ்ட் பேலன்சிங் மை செல்ஃப் சரியா விழற தருணத்தில் இருந்ததுன்னா நான் வந்து ஏக பட்ச ஒரு பட்சத்தினால பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு அபியாசம் இல்லாத காரணத்தினால் ஒரு பதம் வச்சிருந்த உடனே நான் வந்து என்னுடைய தலையை ஸ்திரம் பண்ணிட்டு ஓகே திஸ் ஸ்டெப் இஸ் ஃபைன் நம்மளே அப்படி தானே பண்ணுவோம் நமக்கு வந்து காலில் ஏதாவது அடி வந்துருத்து ஒத்த காலில் குதிக்கணும் ஹாப் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக இருந்தால் ஹாப் பண்ணலாம் ஏதா அடிக்கடி பற்றுத்தூ நடக்க முடியல அப்படின்னா ஒரு காலை வச்சுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு தலையை அசைச்சிப்போம் அந்த மாதிரி இந்த பக்ஷியும் அசைச்சிக்கிறது அந்த தலையை தூக்கிக்கிறது அப்படி இருக்கின்ற மம்ம அதுக்கப்புறம் ஸ்தூல ஸ்தலம் ஸ்வசத்தக ரொம்ப ஸ்வசதகனாலே பெரு மூச்சு விடுறதுன்னு அர்த்தம் ஸ்தூல ஸ்தலம் அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுண்டு விட்டுருக்கிறேன் எனக்கு என்னுடைய தூளி தூசர் தூசரசிய சம் சம்சர்ப்பதா ரொம்ப தூலியோடையும் தூசரத்தோடையும் இருக்கின்ற அந்த இடத்துல நான் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் நான் கமனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கின்ற மம என்னுடைய மனசி அபூது என்னுடைய மனதில் இவ்வாறு தோன்றியது அப்படின்னு சொல்கிறது அந்த பக்ஷி என்ன தோன்றினதுங்கிறது அடுத்த பேராகிராஃபில் சொல்ல போகிறது படிங்கோ

தருணத்தில் நாம் இருந்தபொழுதிலும் ஜீவன நிரபேக்ஷா ஜீவித நிரபேஷா அதாவது ஒரு வாழணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா இல்லை இருந்துகிட்டே தான் இருக்கு ஜீவித நிரபேக்சா ந பவந்தி வாழ்வில் ஆசை இல்லாமல் இருக்கும் தன்மை இல்லை கலு ஜகதி பிராணினாம் பிரவருத்தைய பிராணினாம் இந்த மனிதர்கள் இந்த ஜீவன ஜீவராசிகளினுடைய பிரவருத்தியானது இந்த ஜகத்துல எப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் தன் உயிரை வந்து க்ஷணத்தில் அதாவது எங்க அப்பா இல்லாம நான் இருக்க மாட்டேன் எங்க அம்மா இல்லாம ஒரு உலகத்தை என்னால் யோசிக்க முடியலன்னு சொல்லலாம் ஆனா அந்த க்ஷணம்னு வரும்பொழுது ஜீவித நிரபேட்சா ந பவந்தி கலு பிராணி நாம் உலகத்தில் வந்து போறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு எனக்கு வாண்டாம் உயிர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பிராணிகளுக்கு வரவே வராது அதுக்கப்புறம் அடுத்தது

இருக்குமா அப்படின்னா இந்த உலகத்துல கிடையவே கிடையாது உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உயிரோட இருக்கணும் ஃபஸ்ட் இல்லையா உயிரோட தான் முதல்ல பிடிக்கும் சோ சர்வ ஜந்த்தூன்னா ஜீவிதாத் அந்யத் அந்யத்து அபிமத தரம் இக ஜகதி நாஸ்தி இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் அவிகல இந்த அவிகலேந்திரியல் அவிகலேந்திரியா

ஸோ வந்து என்ன இப்போது ஏவம் ஸோ இப்போ வந்து உலகத்தில் வந்து சர்வ ஜந்துக்களுக்கும் பிடிக்கிறது என்ன பிடிச்சது என்னென்னா உயிரோடு இருக்கிறதுங்கிறது தான் இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் என்ன அப்படின்னா ஏவம் உபரத்தே அபி தாத்தே எங்கள் அப்பா வந்து போய்விட்டார் செத்து போயாச்சு அப்படி இருந்தபொழுதிலும் அந்த தாத்தேக்கு வேற என்ன சுக்ரீத நாம் நீ அப்படின்னா சதா கிரகணயோக்கியம் நாம அப்படின்னா என்னன்னா யாருடைய பேரானது எப்பொழுதும் உச்சாரணத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் எப்பொழுதுமே அதுக்கு பாத்திரமா இருக்கிற ஒரு அப்பா அப்படின்னு கார்த்தால் எழுந்து கூப்பிடுறதுங்கிற ஒரு பேரானது அந்த சுக்ரஹீத நாமங்கிறது என்னன்னா உச்சாரண யோக்கியம் ஸ்மரண யோகியம் அப்படி இருக்கின்ற என்னுடைய தாத்தே உபரதே அந்த அப்பா போனப்புறமும் கூட எது அகம் அவிகலேந்திரியகா விகலம் இல்லை எனக்கு வந்து விஷய கிரகணே சமர்த்தக அப்படியே வந்து எங்கள் அப்பா போயாச்சு இனிமே வந்து எனக்கு ஒன்றுத்துலேயும் ஒன்றும் ஒரு ஸ்மரணையும் கிடையாது என்னுடைய இந்திரியங்களே இனிமேல் வியாபாரம் பண்ண போகிறது இல்லைங்கிற ஒரு ஸ்தித்திக்கு நான் தள்ளப்படவில்லை நான் நன்னாதான் இருக்கேன் அகம் அவிகலேந்திரியா புனரேவ பிராணிமி பிராணிமிங்கிறது ஜீவாமிங்கிற ஒரு அர்த்தம் அது வந்து பிரங்கிறது உபசர்க்கம் உங்களுக்கு அண்ணுங்கிறது தான் தாத்து அன் பிராணே சரியா அனிதி அனிதகா அனந்தி அனிஷி அனிதஹா அனித அனிமி அனிவஹ அனிமஹ அப்படின்னு உங்களுக்கு அதாதி அதாதிகணத்தில் வருது அது சரியா அதில் பிராங்கிறது உபசர்க்கம் வந்ததுனால அந்த அண்ணில் இருக்கிற நகாரம் நகாரமாக பிராணிமி அப்படின்னு வரும் ம்

திங் ஆஹ் அதோட நிறுத்திக்கோங்க திட்டிக்கிறது எவ்வளவு மோசமான ஒரு பர்சனாலிட்டி நானு அகருணம் கருணையே இல்லாத ஒரு ஹயத்தோட நிர்தயமா இருக்கிற ஒரு பர்சன் அப்புறம் வந்து என்ன அதிநிஷ்டூரம் ரொம்ப அதி ஒரு புத்தி அப்புறம் அகிருத்யம் அப்படிங்கிறது எந்த யார் செஞ்ச ஒரு உபகாரத்தை ஞாபகம் வச்சுக்கலையோ அவன் வந்து அதாவது ஞாபகம் வச்சுக்கிறவன் கிருத்தஜா ஞாபகம் வச்சுக்காதவன் அிரு அப்படி இருக்கின்ற நான் என்னை அதுக்கப்புறம் அஹோ சோட பித்ரு மரண சோக தாருணம் நான் வந்து அப்பாவினுடைய அந்த மரணம் அவ அப்பாவினுடைய ஒரு டெத்து ஆத சோடக யஹ பிதுஹூ மரண ஷோக தேன தாருணம் அந்த அப்பாவினுடைய மரணத்தினால் உண்டாக்குற சோகம்ங்கிறது ரொம்ப பயங்கரமானது ஏனமையா ஜீவியதே அந்த மாதிரி ஒரு ஷோக்கத்தை நான் அடைந்த பிறகும் இன்னும் நான் உயிரோடு இருந்துட்டுருக்கேன் திக் திக் மாம் அப்படின்னு தன்னை தானே சொல்லிக்கிறது உபகிருதமப்பி என்ன ஐ டோன்ட் ஐ டோன்ட் கன்சிடர் எனிதிங் எங்கள் அப்பா வந்து என்னை இவ்வளோ பார்த்துன்ட்ருக்கா அப்படி இருந்தபொழுதிலும் உபகிருதமப்பி நான் வந்து அந்த அப்பாவினால் செய்யப்பட்ட அந்த உபகாரங்களை கூட ந அபேக்ஷதே நான் வந்து அதை வந்து ஞாபகம் கூட நான் வச்சுக்கல இப்போ அதை கூட நான் விட்டேன் எங்கள் அப்பா அப்பேற்பட்ட அப்பா என்னை வளர்த்தார் அந்த அப்பா இப்போ போயாச்சு பட் நான் இன்னும் வந்து என்னோடய இந்திரியங்கள் நல்லா வேலை செஞ்சுண்டு எனக்கு வந்து ஜலத்தை நோக்கி நான் போயின்னு இருக்கேன் குடிக்கு ஜலம் குடிக்கிறதுக்கோசரம் ஸோ நான் என்ன வந்து யார் பண்ண ஒரு நன்மையும் நான் ஞாபகம் வச்சுக்க கூடிய அளவுக்கு கூட எனக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு பர்சன் கூட நான் இல்லாமல் இருக்கேனே அப்படின்னு தன்னையே தான் வந்து நொந்துக்கிறது அந்த கிளி கலம் ஹி கழுவும் மேஹயம் களம் அப்படின்னாலே எல்லா கெட்ட புத்தி அதோடு இருக்குன்றது தான் என்னோட ஹிருதயமானது ம் ரொம்ப நீச்சம் என்னோட ஏன்னா வந்து ஐ ஃபேக்ட் தட் ஹெல்ப் மீ மச் ஐ எம் ஸ்டில் ஐ எம் ஸ்டில் அலை நான் வந்து அப்பா போன தருணத்துல என் பிராணனை விட்டுருக்கணுமோ நான் ஒன்னும் விடலையே உயிரோட தானே இருந்துருக்கேன் அப்படிங்கிறத அந்த கிளி வந்து தன தானே நினைச்சுக்கிறத கவி வந்து சொல்றார் நமக்கு ம் அதான் படிங்க लोकंतरं उपगतायां अम्बायां नियम्य शोका वेगं अप्रसव दिवसः परिणत वयसा अपि सतातेन तैहि तैहि उपायैः संवर्धन क्लेशं अति अपि स्नेहवशात् अगनयता यत् परिपालितः तत् सर्वं एकपदे विस्पृतम अहं ही ना येन्ना அபடினா என்ன அ அகம் பரிபாலித அப்பாவினால் தாத்தேன பரிபாலித்த அகம் அப்பாவினால் பரிபாலிக்கப்பட்டேன் நான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா லோகாந்தரகதாயாம் அம்பாயாம் அம்பான்னு அம்மா அம்மாவானவள் அவளும் இறந்து இறந்துபட்டாள் லோகாந்தரம் போயாச்சு அப்படி இருந்தபொழுதிலும் ஷோக ஆவேகம் நியம்ய தன்னுடைய சோகா அப்பா வந்து அம்மா வந்து செத்து போயாச்சு அப்பா வந்து அம்மா செத்து போன அந்த துக்கம் சோக அந்த சோகத்தினுடைய ஒரு ஆவேகம் ஒரு ஆவேசம் அதையும் நியம்ய கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆ பிரசவ திவசாது பரிணத்த வயசாபி சதா தாத்தேன நான் பிறந்த நாளிலிருந்து அப்பாவுக்கு வந்து வயசான போன வயசான காரணத்தினாலும் கூட அந்த வயசக்கூட பொருட்படுத்தாமல் தாத்தேன அப்பாவினால் தைகி தைகி உபாயகி அந்தந்த என்னென்ன செய்யணுமோ தைகி தைகி உபாயகினா எனக்கு வந்து போஜனங்கள் அப்புறம் எனக்கு என்ன ஒரு குழந்தையாக ஒரு குஞ்சுக்கு என்னெல்லாம் பணிவிடை செய்யணுமோ எப்படிலாம் ஒரு சிச்ரூஷ குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணுமோ அந்த உபாயங்களினால் சம்வர்தன அதிமகாந்தம் அப்பி என்னை வளர்ப்பது என்கிற அதனால் உண்டாகிற அந்த கிளேஷம் அந்த கஷ்டத்தம் கஷ்டமானது அதிமகாந்தம் அப்பி இட்ஸ் இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு ரைஸ் அ ஸ்மால் இன்ஃபண்ட் அம்மா இல்லாமல் அப்படி இருந்த பொழுதிலும் ஸ்னேகவசாத்து அகண அகண அகணயதா அந்த ஸ்னேக வசத்தால் என்கிட்ட இருக்கின்ற ஒரு பாஸ் வாத்ஸல்ய அதிவஷ அதிசயாத்து அகணயதா அது அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் எது அகம் பரிபாலித்த என்ன நான் வந்து அஹம் எது பரிபாலித்த நான் எவ்வாறாக பரிபோஷிக்கப்பட்டேனோ தற்சர்வம் ஏகபதே விஸ்மிருதம் அதெல்லாம் ஒரு செகண்டை மறந்து போயிட்டேனே இந்த மாதிரி அப்பா என்னை வளர்த்துருக்காரு அவர் வந்து மேலேந்து அதுவும் ஏதோ எயில்மெண்ட் வந்து அப்பா செத்து போல மரத்து மேலே உட்கார்ந்துருக்கார் அவர் வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிட்டா ஒரு எல்லாம் வந்து இட்ஸ் அன் ஆக்சிடென்ட் சடனாக ஆன ஒரு இன்சிடென்ட் எல்லாமே அதை அதை பார்த்தும் வந்து எனக்கு ஒன்றும் ஆகாமல் இன்னும் நான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கேனேன்னு தன்னை ரொம்ப ஒரு ஒரு துக்கத்தில் இது பண்றது தள்ளிக்கிறது இது வந்து ப்ராபப்ளி பானரனுடைய சொந்த சரித்திரத்தில் இந்த மாதிரி அவருக்கும் அம்மா தவறி போயிட்டார் அப்பா தான் வளர்த்தா சோ அந்தனுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ப்ராபப்ளி இஸ் புட்டிங் இன் டு த கேரக்டர் இல்லையா ஹம் இல்லைன்னா வார்த்தைகள் வந்து திக் திக் மாம் அப்புறம் வந்து ஜீவிதம் இந்த உலகத்தில் வந்து உயிரோடு இருக்கிறது தான் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் யார் செத்தாலும் செத்து போட்டோம் நான் இருக்கேன் இப்போ உலக சஞ்சாரமே த்ரீ மினிட்ஸ் அப்பணா கலு அமி பிராணாக எது உபக்காரினம் அப்படி

குவாபி கச்சந்தம் அத்யாபின அனுக்சந்தி எங்கேயோ அஜ்ஞாதஸ்தானே போகிறார் எங்கள் அப்பா அவரை வந்து நான் வந்து பின்தொடர்ந்து போவேண்டாமோ அவரை விட்டுட்டு நான் என்ன பண்ணிணேன் அப்பா விழுந்தாச்சு கஷ்டப்பட்டு தேய்ச்சி தேய்ச்சி தமான விருஷத்தினுடைய அதோ பாகத்தில் போய் நான் ஒழிஞ்சுட்டேன் ச்சீ திக் அப்படின்னு தன்னையே தான் வருத்திக்கிறது நான் இந்த தடவந்தான் பத்ரஹரி வந்து அந்த இவர் சொல்லுவான்லையா அந்த பக்ஷத்தோட ஒரு அந்த மைனாக்கர் ம்

முதல்ல தான் ஏறிண்டு மத்தவா வராட்டியும் காலால உதைச்சுட்டு போறாம்பருங்கோ அதுதான் அது வந்து அவ ஸ்வபாவத்தோ கெட்டவா கிடையாது ஆனா அந்த தனு அந்த தருணத்தில் தான் வந்து உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறது தான் அவளுக்கு முன்னாடி நிற்கும் பின்னாடி இருக்கிறவா யாருன்னு கண்ணில் படாது புரியுறதா ஸோ அதனால் சர்வதா ந கஞ்சித்து ந கலீக்கரோத்தி ஜீவித திருஷ்ணா இந்த ஜீவித திருஷ்ணா உயிரோடு இருக்க வேணுங்கிற ஒரு ஆசை இருக்குது பாருங்கோ அது கஞ்சித்து ஒருவனை ஒரு ப்ர ஒரு ஜ ஒரு ஜீவனை ந கலீக்கரோதி அப்படிங்கிறது என்ன அவனை வந்து கீழே தள்ளாதுங்கிறது கிடையாது ரெண்டு நெகட்டிவ் போட்டு சொல்கிறார் டெஃபினட்டாக கீழே தள்ளிடும்னு அர்த்தம் சரியா எது ஈதருக்கு அவஸ்தாம அவஸ்தமபி மாம் அவஸ்தாமபி மாம் ஆயா ஆயாசையதி ஜல அபிலாஷக இந்த மாதிரி ஒரு அவஸ்தை நானே வந்து அப்பா போயாச்சு துக்கத்தில் இருக்கேன் என்னையே நான் வந்து திட்டிக்கிறேன் அப்படி இருந்த தருணத்தில் கூட எனக்கு வந்து இந்த தாகம்ங்கிறது இருக்கு பாருங்கோ ஜல அபிலாஷா அப்படிங்கிறது ஜலத்தை பருக வேண்டுங்கிற ஒரு ஆசை அதாவது அந்த பிபாசா அந்த தஸ்ட் அப்படிங்கிறது न ஆயாசயதி மாதயதி எனக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு தான் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறது மேலே மன்யேச கணித பித்ரு மரணோகிய நல்குருணத்த एव கேவலம் இயம் மம செலிலப்பான புத்தி மன்னேச்ச அகணித பித்ரு பித்ருமரணோகசிய ஏவ கேவலம் இயம் மம இயம் மம சலீலப்பான புத்தி இந்த என்னுடைய தண்ணியை குடிக்க வேண்டும்ங்கிற ஒரு புத்தியானது அகணித பித்ருமரண சோகசிய நிர்கிரணதா அப்பா பித்ருமரண சோகம் அப்பா இறந்து விட்டாருங்கிற ஒரு சோகம் கணிதம் அது வந்து பொருட்படுத்தாமல் இருப்பது என்பது நிற்கருணதருணதா ஏவ கருணையே இல்லாத ஒரு தன்மைனு இங்கே இங்கேந்து தூரமா இருக்கு அந்த சரசனுடைய அந்த இது சரோவரம் அதனுடைய தீரம் பேங்க் ம் ಜಲದೇವರಾರಸ ಸಿ ಮುಕ್ತರ್ಪಣ ವಿರಲ என்ன அப்படின்னா சோ அந்த ஜலதேவதா நூபுரம் நூபுறம் நூபுராணம் யோ ரவ ரவா அர்த்தம் சத்தம் அந்த ஜலதேவத்தையினுடைய நூபுறம்னா கொலுசு அதனுடைய எந்த ஒரு சப்தமானது தம் அனுகர்த்தம் அத ஃபாலோ பண்ற மாதிரி தூரே அத்தியாபி தூரத்தில் இப்பொழுதும் கூட விருதம் அந்த கலஹம்சத்தினுடைய சப்தமானது கேட்கறது இருக்கு அஸ்புட்டானி ஸ்ரூயந்தே சாரச ரசிதானி அந்த சாரச பக்ஷிகளினுடைய ரசிதம்ங்கிறதுனா சப்தம் அந்த சவுண்டானது அஸ்புட்டானி ஸ்ரூயந்தே கிளியரா தெரியல ஏதோ ஒரு சப்தமானது சவுண்டு வந்துட்டு இருக்கு அயம்ச்ச விப்ரகர்ஷாத்து ஆஷாமுக விசர்பண விரலக சஞ்சரதி நளினி ஷண்ட பரிமலக அயம்ச்ச இது என்ன மேலும் என்ன விப்ரகர்ஷாத்து அப்படின்னா டியூ டு த டிஸ்டன்ஸ்ன்னு அர்த்தம் ஆஷாமுக விசர்பணம் அந்த திக்குகளில் பரவியுள்ள விசற்பணம்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கின்ற விரலக சஞ்சரதி ரொம்ப விரலம் அப்படின்னாலே ரொம்ப லெஸ் அர்த்தம் புரச்சல் அர்த்தம் விரலமாக சஞ்சரதி எது கொஞ்சமா சஞ்சரிச்சின்ருக்கு எது அப்படின்னா நளினி ஷண்ட பரிமலக ஷண்டம்ங்கிறது வனம்ங்கிற அர்த்தம் நளினிங்கிறது லோட்டஸ் அந்த கமலத்து கமல வனத்தினுடைய பரிமளம் அந்த சுகந்தம் அந்த ஸ்மெல்லானது டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இங்கேன்னு அந்த பாண்டு வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அந்த த smell ஸ்மெல் ஆஃப் த லோட்டஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் அதனால் நமக்கு அது ரீச் ஆகும்போது அதனுடைய ஃபுல் ஃப்ராக்ரன்ஸ் அதனுடைய ஃபுல் ஸ்மெல்லுங்கிறது நமக்கு வந்து ரீச் ஆகலை எனக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறது அந்த பக்ஷி